திரைப்படம் அப்படின்னாலே அதில் வந்து என்ன தான் வந்து கேமரா ஆங்கிள் அது இது இந்த நடிகர் இப்படி நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு, விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க அது இதுன்னு என்ன தான் இருந்தாலுமே சுற்றி சுற்றி ஒரு படத்தோட நோக்கம் அந்த நடிகர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு நம்ம நம்பர் ஒன் ஸ்டார் அது இதுன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு பின்னாடி வியாபாரம் தான் இருக்குது. ஸோ யார் எந்த நடிகர் அதிக வியாபாரம் பண்ணுறாரோ அவர் நம்பர் ஒன், யார் வந்து வியாபாரம் பண்ணலையோ அவர் பின்னாடி கீழே இருப்பார். ஸோ அப்படி நம்ம நம்பர் ஒன் நம்பர் டூனுக்கு தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடியூசர்களுக்கு அந்த நடிகருக்கு கொடுக்குற சம்பளத்தில் பாதியாவது, அதாவது இப்போ ஒரு 100 கோடி கொடுக்குறாருன்னா அவருக்கு 50 கோடியாவது லாபம் கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பதிலாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் வாத்தி படம் 100 கோடிக்கு மேலே வசூல் எடுக்குமா, வாத்தி படம் அதிகபட்சம் எவ்வளோ வசூல் எடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாத்தி படத்தோட 6வது நாள் வசூல் தமிழில் எவ்வளோ தெலுங்கில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் பகாசூரன், அப்புறம் ரோமான்சம், பட்டான், டாடா இந்த படங்களோட வசூலியை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து ஒரு 26-27 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு, அதுவும் வெறும் தமிழில் மட்டும் இல்லை, ஒரு தமிழ் படம் அதையே மறுபடியும் ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அங்கேயும் போய் அதே மாதிரியே பெரிய வசூல், அதுவும் டைரெக்டாக அவரே ரீமேக்கில் நடித்து அதுவும் பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அவ்வை சண்முகி அண்ட் சாச்சி 420. ஸோ இந்த ரெண்டு படங்களோட வசூலியும், அதாவது ஒரு படம் தான், அது ரெண்டு படத்தோட வசூலியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோ அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் கன்வர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அனாலிட்டிக்ஸில் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அதில் எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காட்டு கொடுக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்க்குறவங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அது தான். ஸோ இப்போ நம்ம வந்து 35,000 சப்ஸ்கிரைபரோ இன்னும் ஒரு 70-80 வந்தால் நம்ம கடந்துருவோம். ஸோ அது வந்து 50,000-100,000 ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும், தயவு செஞ்சு அதை பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் போட்டுருங்க. ரொமாஞ்சம் படத்தோட டே 19 கலெக்ஷன் கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 65 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கேரளா கலெக்ஷன் 29 கோடி, வேர்ல்டு வைடு 40 கோடி 45 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், வெறும் 6 கோடி பட்ஜெட்டில் அதுவும் 4 கோடிக்கு அந்த தியேட்டர்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த போஸ்டரில் இருக்கிற ஹீரோக்கள் அந்த நடிகர்கள்லாம் யாருன்னு தெரியல, ஒரே ஒருத்தரை மட்டும் இந்த பீஷ்மா பருவமில் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 2-3 படங்களில் அப்பப்போ ஏதோ போஸ்டர்லேயோ சீன்லேயோ நான் பார்த்துருக்கேன், அவர் ஒருத்தர் தான் தெரியும், அதுவும் அந்த போஸ்டரில் கூட அந்த பைக்கில் முன்னாடி உட்காந்துருக்காரு, அவர் மட்டும்தான் தெரியும், அவர் மீதி யாரையும் எனக்கு யாருன்னு கூட தெரில. ஆனால் இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. டாடா படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 15 கோடியே 33 லட்சம், டோட்டலாக இதுவரையும் 12 நாள் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 82 லட்சம். வேர்ல்டு வைடு 18 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 18 கோடியே 42 லட்சம். ஒரு மிகப்பெரிய ஷேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துரு ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8.5 கோடி. ஸோ பகாசூரன் படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 40 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடியே 84 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக 6 நாளில். வேர்ல்டு வைடு 3 கோடியே 61 லட்சம். ஸோ அதுக்கடுத்ததான் வாத்தி படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 45 லட்சம், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், அப்புறம் ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தெலுங்கை விட, அதாவது ஆந்திரா தெலுங்கானா விட தமிழில் கொஞ்சம் 10 லட்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 27 கோடியே 5 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 22 கோடியே 80 லட்சமும், கேரளாவில் 75 லட்சமும், கர்நாடகாவில் 4 கோடியே 85 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 95 லட்சமும், ஓவர்சீஸில் 12 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 69 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து 35 கோடிக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா இந்த படம் நிறைய இடத்துல வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சு, முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாவில் ஓவர்சீஸில் இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த
படம் இப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட 70 கோடி வந்திருக்கு. இந்த படம் 100 கோடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா தெலுங்குலேயுமே இப்போ இந்த சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும், தமிழ்லேயுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். ஸோ வேர்ல்டு வைடு இந்த 2 நாள் மட்டுமே ஒரு 7-8 கோடி வந்தாலே போதும். ஸோ 2 நாள் சேர்த்து ஒரு 15 கோடி, ஒரு 85 கோடி, அதுக்கப்புறம் இந்த படம் 2 கோடியோ 1 கோடியாகவே இந்த படம் வந்து ஒரு 100 கோடியை ரீச் பண்ணிவிடும். இந்த படத்தோட அதிகபட்ச வியாபாரம் 110 120 கோடி வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த படம் எத்தனை நாளில் 100 கோடியை ரீச் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஆனால் இந்த படம் திருச்சிற்றம்பலம் மாதிரி கிடையாது. திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி டே 6 டே 7 கூட 5 கோடிக்கு குறையாமல் வசூல் பட்டான் படத்தோட வசூல். அதுக்கடுத்ததாக இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் பாதி காவாசியாவது அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா லாபமா அப்படிங்கிறது பற்றி பேசணும். என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு வந்து 100 கோடி அந்த ஹீரோ கொடுக்குறாரு அந்த ப்ரொடியூசர், அந்த படத்துக்கு பட்ஜெட் ஒரு 150 கோடி இருக்குன்னா அந்த படத்துக்கே 200 கோடி 220 கோடி தான் வசூல் வருது. அந்த படத்துக்கு அவருக்கு ஷேர் எவ்வளோ வருதுன்னா 150 கோடி பட்ஜெட்டு போட்டு அவருக்கு வந்து ஷேர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாபமாக கைக்கு 150 கோடி போட்ட அந்த முதலாளிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160-165, அதாவது எக்ஸ்ட்ரா 10 கோடி 15 கோடி. ஆனால் அந்த படத்தில் நடித்த நடிகருக்கு 100 கோடி அசால்ட்டாக ரொக்கமாக வாங்கிட்டு போகிறாங்க வித் ஜிஎஸ்டியோட. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்னென்னா இது வந்து சும்மா சாதாரணமாக வாங்கி கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கு வந்து ஃபினான்ஸில் தான் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு பெரிய வட்டி இருக்குது. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எப்படின்னா படம் ஸ்டார்டிங்லேயே வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த பாதி அமௌண்ட் வாங்கிடுவாங்க, அப்புறம் டப்பிங் அப்புறம் மீதி பணத்தையும் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் பெரிய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே பெரிய வட்டி குட்டி குட்டி போட்டு பெரிய நம்பரை வந்து பட்ஜெட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டம் இப்போ. ஆனால் இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு விஷயம், கமல் சார் வந்து அவ்வை சண்முகி படத்துக்கு பண்ண அந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணும். அது என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவ்வை சண்முகி அந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3.5 கோடி, இதில் வந்து கமல் சாரோட சம்பளம் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கமல் சாருக்கு அந்த படத்துக்கு சம்பளம் கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க, சம்பளம் இல்லாமல் அப்படிங்க ஒரு நடிகர் நடிப்பார், அதுவும் அது பெரிய ஹிட் ஆச்சுங்க, அப்புறம் கூட சம்பளம் கொடுக்கலையா? அப்படி கிடையாது. அந்த படத்துக்கு கமல் சார் ஆரம்பத்திலேயே எனக்கு ஏரியாவை கொடுத்துருங்க, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ப்ரொடியூசரும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, உங்களுக்கு கொடுக்குற அந்த 1 கோடி, அப்போ அந்த டைமில் வந்து 1 கோடியே 15 லட்சம் வாங்கியிருக்காரு யார், கமல் சார். அப்போ அந்த 1 கோடி 15 லட்சத்துக்கு நான் வெளில வாங்கினேன்னா எனக்கு வட்டி போட்டு குட்டி போட்டு அது 2 கோடியாக வருமே, அதை நீங்களே ஷேராக எடுத்துக்கோங்க, பரவாயில்ல எடுத்துக்கோங்க, 4 ஏரியாவை எடுத்துக்கோங்க, அதில் அதிகமாக வந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வரணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹரி. ஸோ ரீசெண்டாக நம்ம சாய் வித் சித்ரா லட்சுமணன் அவர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு டேட்டாவை அங்கேருந்தான் எடுத்தேன். என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 4 ஏரியா கொடுத்தாராம் கமல் சாருக்கு, மீதி பெரிய பெரிய ஏரியா அதாவது சென்னை கொடுத்துருக்காரு, அதே மாதிரியே கர்நாடகாவில், அதே மாதிரியே கேரளா. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஏரியா கொடுத்துருக்காரு யாருக்கு, கமல் சாருக்கு. கமல் சார் அந்த 4 ஏரியாவில் அதாவது அவரோட சம்பளமாக வாங்கியிருந்தால் 1 கோடியே 15 லட்சம், 4 ஏரியாவில் அவர் பண்ண பிஸ்னஸில் அவருக்கு வந்த ஷேரு 4 கோடியே 60 லட்சமா. இதை நான் சொல்லலை, இதை நானாக திருச்சி சொல்லலை, நீங்கள் போய் சாய் வித் சித்ரா அப்படிங்கிற அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வேணால் அதோடய லிங்க்கையும் நான் கீழே போடுறேன். ஸோ அதில் அவ்வளோ விஷயம் அவர் பேசுகிறாரு, அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு என்னடா இது, இந்த காசு நம்மளுக்கு வந்துருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கலை. அந்த காசு அவர் சம்பாதிச்சாலுமே எனக்கு எங்கேயும் நான் வந்து வட்டி கட்டலை, அந்த காசு அவர் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லா ஹீரோவுமே அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
இப்போ விஜய் அவர்கள் வாரிசு படத்துக்கு 100 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்குறாரு. இப்போ அந்த சம்பளம் எனக்கு வேணாங்க, நான் தமிழ்நாட்டு ஏரியாவை எடுத்துக்கிறேன், அதில் ஒரு 70 கோடி இல்லை 80 கோடி 100 கோடி கூட ஷேர் வரட்டும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்களுக்கு 100 கோடி 80 கோடி 70 கோடி வரும்ல. அந்த ப்ரொடியூசரும் அந்த 100 கோடியை வந்து எங்கேயும் ஃபினான்ஸ் வாங்கி வட்டிக்கு வாங்காமல் இருக்கலாம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணலாம் இப்போ இருக்க நடிகர்கள். ஸோ பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிறேன், ஏன்னா இப்போ 2-3 நடிகைகள் கூட எனக்கு ஷேராக கொடுத்துருங்க, எனக்கு இது வேணாம் ஒரு ஏரியாவை கொடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில், ஏன்னா கமல் சார் அதை நிறையா படங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போத்துலேருந்தே. ஸோ அவ்வை சண்முகியில் அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைச்சதுனால நான் அதை வந்து இது பண்ணி சொல்கிறேன், ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா, அவ்வை சண்முகி 1996 பட்ஜெட் வந்து 3.5 கோடி, அதை வந்து அந்த ப்ரொடியூசரே சொல்கிறாரு. சென்னையில் மட்டுமே 4 கோடி, அதுவும் இல்லாமல் 5 தேட்ரு முக்கியமாக சத்தியம் அப்புறம் தேவி தேட்ரு இந்த மாதிரி ஒரு 5 தேட்ரு, அந்த 5 தேட்டரில் 175 நாள் ஓடினது கமல் சாருக்கு மட்டுமே 1 கோடி, அதுலேருந்து மட்டுமே ஷேர் வந்தது தான் அந்த 5 தேட்டர்லேருந்து. அப்போ தான் பிருந்தா தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெரம்பூரில், அந்த தேட்டர்லேருந்தும் அவ்வளோ ஷேர் வந்திருக்கு 1,00,000. ஸோ அதே மாதிரியே தமிழ்நாட்டில் 13.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 1.3 கோடி, ஓவர்சீஸில் 2 கோடி. ஸோ இந்த படத்தோட மொத்த வசூல் 22 கோடி. இதில் வந்து அந்த ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த நடிகரோட அதாவது முக்கியமாக கமல் சாரோட அந்த சம்பளத்தை வந்து நான் இங்கேயும் ஃபினான்சியர்கிட்ட வாங்கி வட்டி கட்டலை, ஸோ கமல் சாருக்கு வந்து அதிக லாபம் கிடைச்சது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பாக இருந்தது. இந்த மாதிரி விஷயம் ஏன் இன்றைக்கி இல்லை, ஏன் இப்போ பண்ண மாட்றாங்க இந்த நடிகர்கள் அப்படின்னு ஒரு விதத்தில் இதுவாகவும் இருக்குது. ஏன்னா 100 கோடி சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வாங்குகிற அந்த நடிகருக்கு இன்னொரு ஒரு விஷயமும் புரிய மாட்டேங்குது. அந்த ப்ரொடியூசருக்கு நம்மளை விட கம்மியாக தானே ஷேர் வருது, அவர் என்ன ஒரு 20 கோடி 30 கோடி எடுத்தாலே பெரிய விஷயமா பார்க்குறாரு அப்படின்னு. ஏன்னா லாஸ் ஆகிடக்கூடாது, அவரோட டேட்டு கிடச்சிருச்சின்னு படம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இது வந்து எந்த ஒரு நடிகரையும் குறிப்பிட்டு தாக்கி சொல்லணும் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே இதை பண்ணணும். ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பெரிய நடிகர்கள் எல்லாருமே இதை பண்ணுறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைப்போம். ஸோ அதுக்கடுத்துதான் ஆக்சுவலாக இந்த அவ்வை சண்முகி அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து முன்னாடியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்தியன் படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ அதோட அந்த வெற்றியோட அப்படியே ஒரு கண்டினியூ தான் இந்த அவ்வை சண்முகி. ஸோ அவ்வை சண்முகி அப்படின்னா வேறு யாரும் ஒத்துப்பா அப்படிப்பட்ட ஒரு இது, அதுவும் முக்கியமான ஒரு ஹீரோ. ஸோ மிகப்பெரிய விஷயம், கே சரிகுமார் அவர்கள் வந்து நல்லா டேரக்ட் பண்ணியிருப்பார். சாச்சி 420 இதே படத்தை ரீமேக் பண்ணாங்க. எப்படி இங்கே வந்து மீனாக இருக்காங்களோ அங்கே தபு இருப்பாங்க. ஸோ 1997 சாச்சி 420 வந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து இதில் சொல்கிறேன் பாருங்கள். பட்ஜெட் 4.5 கோடிங்க. ஸோ ஹிந்தியில் 1 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏன்னா அங்கே ஷேர் இல்லை, அங்கே கமல் சாருக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க 19.5 கோடி, ஓவர்சீஸில் 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 20.15 கோடி. இந்த 20 கோடியும் இந்த 22 கோடியும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 170-180 கோடி கிட்ட வருங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு எப்போ 1996லையும் 97லையும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹீரோகளுக்கு இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வை சண்முகி அப்படிங்கிற படமோ சாச்சி 420 அப்படிங்கிற படமோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.